ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் மற்றும் காலேஜ் ரீஓப்பன் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அதுக்கான அஃபீஷியலாக வெளியான நியூஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நோ அதாவது 9:00 வந்துட்டு நம்ம எல்லா சேனல்ஸ்லையும் அஃபிஷியலாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் எல்லாமே வந்து நவம்பர் 16 ஓப்பனாக இருந்தது வந்து கேன்சல்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த புதிய திறமையில வந்துட்டு ரிலீஸ் ஆன நியூஸ் இது, புதிய தலைமுறையில் நான் காமிக்கிறேன். ஓகே, இதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதனால் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு தான் காமிக்கிறேன். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. 9ஆம் தேதி அதற்கான கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் லைட்டாக சொல்லிடுறேன். ஓகே, பள்ளிகள் திறப்பு வந்து ஒத்திவைக்கப்படுறதா தமிழக அரசு அறிவிப்பு. அதாவது ஒத்திவைக்கப்படுவதாக மட்டும் கிடையாது, அதாவது அடுத்த மறுபிறப்பு அதாவது மறுதரப்பு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதாவது அடுத்த நியூஸ் எப்போ வருதோ அப்போ வரைக்கும் நம்மளுக்கு லீவு தான் அப்படின்றத இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் உத்தரவு மறு உத்தரவு தமிழக அரசுலேருந்து வரணும், வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன். அப்போவுமே உங்களுக்கு என்னென்னா நவம்பர் 16 சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஸ்கூல் தர ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஏட் பண்ணிக்கோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஊடால் வந்து டிசம்பர் 2, 2020 வந்து காலேஜஸ் ரீஓப்பனிங்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து காலேஜஸ் ரீஓப்பனிங்கிறது வந்து நம்ம காலேஜ் அதாவது அஃபிஷியலாக எல்லா காலேஜும் கிடையாது, நம்ம எம்பிஏ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிறவங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான தனியாக காலேஜ் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து 2 டிசம்பர் அவங்களுக்கே 2 டிசம்பர் தான் வந்து ஓப்பன் ஆகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான விடுதிகள் வசதி வந்து எல்லாம் செய்தி தரப்படும் அப்படின்னு வந்து நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கேன். இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜ் கிடையாது அப்படின்றது வந்து ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் செகண்ட் வேவ் வரலாமா, அப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆந்திராலலாம் ஸ்கூல் ரீஓப்பனால் கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அடுத்து கேரளா மற்றும் டெல்லிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோவே நம்ம தமிழக அரசு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கதை வந்து தவறுவழியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எடப்பாடி ஐயா பற்றி நம்ம இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. எடப்பாடி ஐயா பற்றி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். என்னென்னா அவர் வந்து புதன்கிழமை வந்து சொல்கிறதா சொல்லிட்டு வியாழக்கிழமை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று ஈவினிங் 7:00 வரைக்கும் நம்ம விருதுநகரில் இருந்தார். விருதுநகர்லேருந்து இப்போ தான் சென்னை ரீச் ஆயிருக்காரு. சென்னை ரீச் ஆனவனையும் அதாவது இப்போ மீன்ஸ் நேற்று நைட் 8 மணிக்கு ரீச் ஆகிட்டார் ஃப்ளைட்டில். ஓகே, இப்போ ரீச் ஆனவனையும் மார்னிங் வந்து அஃபிஷியலாக முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்டுட்டு இப்போ வந்து பள்ளி திறப்பை பற்றி காலையில் 9 மணிக்கு வந்து நியூஸ் விட்டுருக்காங்க. அந்த 2 வீடியோ வந்து நான் நம்ம சேனலுக்குரிய பிளேலிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கேன், அதையும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடப்பாடி பற்றிய வந்து தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு நியூஸ் அதாவது எஜுகேஷன் நியூஸ் அவர் என்ன டிசைட் பண்ணியிருப்பார் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கான லிங்க் வந்து நான் ஐபாக்ஸில் தானே, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அஃபிஷியலாக வெளியே இருக்க நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இதுக்கான ஒரு அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து கிடச்ச அந்த ப்ரூஃப் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க போகிறேன். நீங்கள் அந்த வீடியோ வரணும்னு நினச்சேன் நம்ம சேனலை மாத்திரம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.